ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹவ் நைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் எல்லாருக்குமே ஒரு இனி நல்லா இருக்கட்டும். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல இன்னொரு வீடியோ பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா என்னுடைய லஞ்ச் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சண்டே இல்லையா, அதனால நான் வீட்லயே ரெடி பண்ணி தான் எடுத்துட்டு வந்துருவேன். ஹோட்டல் ஃபுட்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நான் வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்ன லஞ்சுன்னு அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா? இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பர்சன் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா? இப்போ என்ன லஞ்ச்னு பார்த்துலாம் வாங்க. நான் வந்து ஒயிட் ரைஸ் வீட்டில் தான் ரெடி பண்ணது. சாப்பாட்டுக்கு வந்து ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அளவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். அதோட பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி பண்ணேன் காடை கிரேவி. நான் ஹோட்டல் ஸ்டைலில் தான் ரெடி பண்ணேன், ஆனால் டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு தான் தெரியல. இங்கே பாருங்கள், இன்னைக்கு காடை கிரேவி. ஓகே, என்னோட லஞ்ச் இதுதான் பாருங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இதோட சுவை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா? நானே பண்ணது ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவி வந்து நானே ரெடி பண்ணேன், ஆனால் சுவை வந்து எப்படி இருக்குன்னு தான் தெரியல. ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் ஹோட்டல் ரெடி பண்ணுற டேஸ்ட்டு மாதிரி வரல. ஓரளவுக்கு பரவாயில்ல, சாப்பிடல அந்த அளவுக்கு இருக்கு.